எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜாய்ஸ்லா. இன்றைக்கி ஐஸும் லிப்ஸும் எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹியூமன் ஃபேஸ் ட்ரேசிங் எப்படின்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதில் டீட்டெயிலாக ட்ரேசிங் மெத்தட் இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. அதில் A4 ஷீட்டில் தான் ட்ரேஸ் பண்ணி காட்டியிருப்பேன். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால ஃப்ரேமில் கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரேமில் நம்ம கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணும்போது நம்ம பிக்சர் வந்து நல்லா டார்க்காக விழுகிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீடியோவில் ஃபஸ்ட்டில் ஒரு ஃபைல் பார்த்தீங்க இல்லையா, அந்த ஃபைலை வந்து கீழே வச்சுட்டு அது மேலே கிளாத்தை வச்சு தான் ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐஸை எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஐஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச்சு போட்டுட்டு வந்துட்டு இங்கே அந்த கார்னரில் வந்து கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஐஸோட ஷார்ப்னஸ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ஓரத்தில் விழி ஓரத்தில் வந்து நம்ம ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம். செயின் ஸ்டிச்சை வந்து வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு ரொம்ப ஸ்மால் ஸ்மாலாக கொடுப்போம்ல, அதே மாதிரி வந்து ஸ்மால் ஸ்மால் ஸ்டிச்சாக கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு பார்க்க நீட்டாக இருக்கும். இப்போ ஸ்மால் ஸ்மால் ஸ்டிச்சஸாக செயின் ஸ்டிச்சை தான் போட்டுட்டு வரோம். ஐஸ் ஃபில்லிங்கை வந்து நான் ஸ்பீட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா ஐஸ் ஃபில்லிங் ரொம்ப முக்கியம் ஒரு ஃபேஸ்க்கு, அதனால் நான் வந்து ஸ்பீட் பண்ணல. இந்த கார்னர் வந்தோடனே ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்லோவாக போடணும். அந்த கார்னரில் ஒரு குட்டி செயின் ஸ்டிச், ரொம்ப ஸ்மாலாக ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கப்புறம் டேர்ன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு நிறைய கரெக்டாக கிடைக்கும். பார்த்தீங்களா, அந்த கார்னர் வரும்போது ரொம்ப கவனமாக நம்ம போடணும். அந்த இடத்துல ஒரு சின்ன செயின் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம நீடில் டைரெக்ஷனை மாற்றிக்கலாம். அங்கேயும் இப்போ என்ன கீழே என்ன பண்ணணுமோ அதே மாதிரி தான் வந்து மேலே உள்ளதுக்கும் பண்ண போகிறோம். ஸ்மால் ஸ்மால் செயின் ஸ்டிச்சஸாக போட்டுட்டு வந்துட்டுருக்க வேண்டியது தான். ஐஸில் நம்ம மிஸ்டேக் பண்ணிவிட்டு ஃபேஸை எவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்டிச்சஸை போட்டாலும் அந்த ஃபேஸ்க்கான ஒரு லுக்கே நம்ம கிடைக்காது. ஸோ நீங்கள் எப்போயா இருந்தாலும் ஐஸ் ஃபில் பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக கவனமாக பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பிக்சரே வந்து பர்ஃபெக்டாக வரும். அதே மாதிரி இந்த கார்னரில் நம்ம முடிக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது நம்ம அந்த ஓரத்தில் எண்ணாட் போட்டு ரிமைனிங் இருக்க த்ரெட்டை கீழே இழுத்துட்டோம், அப்படி இல்லைனா நீடில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக உள்ளே போயிட்டு முடிஞ்சிச்சு. இதே த்ரெட்டை வச்சு மேலே வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிடலாம். ஐப்ரோஸ்க்கும் வந்து செயின் ஸ்டிச்சஸ் தான், அதே மாதிரி ஸ்மால் ஸ்மால் செயின் ஸ்டிச்சஸாக போட போகிறோம். நம்ம என்ன ட்ரா பண்ணியிருக்கோமோ அந்த இது மேலேயே நம்ம கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக வரும். இதுலேயும் நமக்கு இந்த ஓரம் வந்து ஷார்ப்பாக இருக்கணும். அப்போ இதில் வச்சுட்டு டேர்ன் பண்ணி நமக்கு அது ஐப்ரோஸ் ஃபில் ஆகிற வரைக்கும் வந்து செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டே வர வேண்டியது தான். வேறு ஒன்றுமே பண்ணல, செயின் ஸ்டிச்சஸ் தான் கொடுக்குறோம். இது வந்து செயின் ஸ்டிச்சுக்கு பதிலான வந்து நார்மல் நீடில் வந்து நம்ம பிளாக் த்ரெட் எடுத்துகிட்டு அதையும் வந்து நம்ம கொடுக்கலாம். இதில் வந்து நான் செயின் ஸ்டிச்சஸை வச்சு தான் ஐப்ரோஸ் ஃபில் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மெத்தடை நான் அவங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கமெண்டில் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். ஐப்ரோஸ் ஃபில் பண்ணும்போது மேக்ஸிமம் செயின் ஸ்டிச்சை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடம் வந்து நமக்கு அந்த ஷார்ப்பாக வருதில்ல, அந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ஷார்ப்னஸ் வர இடத்துல ஒரு நாட் நம்ம போட்டோன்னா அந்த இடம் நல்லா கரெக்டாக ஷார்ப்பாக தெரியும். புருவம் வந்து கீழே வந்து நமக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அந்த ஷார்ப்னஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த செயின் ஸ்டிச்சை முடிக்கிற இடம் வந்து கீழே இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக முடிச்சுக்கலாம், அந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு வரும். இப்போது என் நாட் போட்டு ஐப்ரோஸை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன் ஃபஸ்ட்டு ஐஸில் வந்து அந்த அவுட்லைன் கொடுத்துட்டு ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ஆரி நீடில் வச்சு நான் ஃபில் பண்ணுறேன். கருவெளியை ஃபில் பண்ணுறதுக்கு நார்மல் நீடில்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறேன் நான். இது வந்து கருவெளியில் அந்த ஓரத்தை வந்து நம்ம செயின் ஸ்டிச்சே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் இருக்குல்ல, அது போட்டோனாலும் நமக்கு ஐஸ் வரும், ஆனால் வந்து கிளாத் அதிகமாக வந்து பிரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக வந்து நார்மல் நீடலில் தான் வந்து த்ரெட்டு எடுத்துகிட்டு நான் ஃபில் பண்ண போகிறேன். இது வந்து நீடில் நம்பர் 5, 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். 3 ஸ்ட்ராண்ட்ஸாக வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு நீடிலில் இன்சர்ட் பண்ணி முடிச்சு போட்டோம் அப்படின்னா அது 6 ஆகும் இல்லையா. 6 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துகிட்டு
இப்போ வந்து நம்ம அந்த ஐபாலில் கரெக்டாக வந்து ஸ்டிச் போட போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து நம்ம ஆல்ரெடி செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல, அதுக்கு மிடிலில் கொடுத்து நம்ம வெளியில் எடுத்தோம் அப்படின்னா வந்து நம்ம நீடில் தனியாக எடுத்துருக்கிறது வந்து அவ்வளோவா தெரியாது. நீங்கள் இந்த மாதிரி எடுக்கும்போது நான் கண்டிப்பாக வந்து பிசிறு விழுவோம், பிரிஞ்சுக்கிட்டு நூல் முன்ன பின்ன போகும். அது வரும்போது நம்ம வந்து பொறுமையாக இடத்த எடுத்து விடணும். ஃபாஸ்ட்டாக இழுத்துட்டிங்க அப்படின்னா வந்து முடிச்சு விழுந்துடும், நம்மளால் கரெக்டாக போட முடியாது. உங்களுக்கு இந்த மாதிரி பிசிறு வருது அப்படின்னா அதை பொறுமையாக ஸ்டாப் பண்ணிவிட்டு பொறுமையாக எடுத்துட்டு திரும்ப வந்து ஒர்க்கை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ நான் வந்து போடுறதில் நம்ம ஆல்ரெடி கொடுத்த செயின் ஸ்டிச்சில் மிடில்லேருந்து நீடில் எடுத்து சென்டரில் வந்து எடுக்க போகிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ணலை. நடுவில் வந்து நம்ம ஐஸில் ரொம்ப முக்கியமானது வந்து ஃபோட்டோலாம் எடுக்கும்போது ஒரு ஒயிட் கலரில் ஃப்ளாஷ் தெரியும் இல்லையா, அந்த ஃப்ளாஷை வந்து நம்ம கரெக்டாக விட்டுட்டு அதை வந்து போட்டோம் கரெக்டாக ஃபில் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து நம்ம ஐஸ்க்கு வந்து ஒரு லுக்கே கிடைக்கும். அதனால் வந்து அந்த இடத்துல கருப்பில் வந்து நம்ம கொடுத்துடக்கூடாது. அதை வந்து நம்ம கடைசியாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக அந்த கேப் ரவுண்ட் அப் விட்டுருக்கேன்ல, அதில் வந்து நம்ம எதுவுமே பண்ணிடக்கூடாது. இப்போதைக்கு நம்ம பிளாக் கொடுக்கறது அது இல்லாமல் ரிமைனிங் உள்ள கருவிலில் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். இதே மாதிரி சுற்றி நம்ம பிளாக் கொடுத்துட்டு வர வேண்டியது தான். நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணி கொடுத்துட்டு வரோம். இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஸ்டிச்சஸை கொடுத்துக்குங்க. நார்மல் நிடலில் கொடுத்தாலும் வந்து அது கொஞ்சம் எம்போசிங்காக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆகும். அந்த கருவெளி வந்து கொஞ்சம் நமக்கு எம்போசிங்காக ஃபீல் ஆகும். பட்டன் ஹோலில் போடுறதை விட இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். கிளாத்தும் எந்த வித டேமேஜும் ஆகாது, நமக்கு லுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து கருவெளியில் ஃபுல்லாக வந்து பிளாக் த்ரெட் கொடுத்துட்டோம். ரிமைனிங் வந்து அந்த இடம் வந்து லைட்டாக கரெக்டாக அந்த ரவுண்ட் ஷேப்லாம் பிசிறு பிசிறாக நம்ம ஸ்டிச் போட்டது தெரியுது இல்லையா, அதை வந்து என்ன பண்ணலன்னா நார்மல் நிடல்லையே செயின் ஸ்டிச் மாதிரி போட போகிறோம். சைடில் நார்மல் நிடல்லையே வந்து செயின் ஸ்டிச் மாதிரி போட்டுக்கலாம். சுற்றி அந்த பிசுறு தெரிகிற இடத்துலலாம் வந்து ஸ்டிச் போட்டுட்டு, இல்லை நீங்கள் சுற்றி போட்டதுக்கப்புறம் எங்கேயாவது லைட்டாக அந்த கருவிலில் ஒயிட் தெரிஞ்சாலும் அதுலேயும் வந்து சின்ன நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்கிற மாதிரி நீடில் நார்மல் நீடலில் வச்சு ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து நான் சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஐ கருவிலியோட ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக தெரியும். அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிவிட்டு கீழே வந்து நாட் போட்டுற வேண்டியதுதான். நாட் போட்டுட்டு அடுத்து வந்து நமக்கு அந்த கருவேலி போக மீதி வந்து ஒயிட் கலரில் போர்ஷன் இருக்கும்ல, அதுக்கு வந்து ஒயிட் கலர் சில்க் த்ரெட்டு அதே நார்மல் நீடிலில் 2 strands எடுத்திருக்கேன். 2 strands எடுத்து நம்ம நீடிலில் விட்டு முடிச்சு போட்டோன்னா அது 4 strands கிடைக்குமா, இப்போ 4 strands 4 strands எடுத்துகிட்டு அந்த ரிமைனிங் உள்ள ஒயிட் போர்ஷன் எல்லாத்துக்கும் வந்து ஒயிட் கலர் சில்க் த்ரெட் கொடுக்குறேன். நீங்கள் ஒயிட் கலர் கிளாத் தான் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் சும்மா விட்டாலே அது ஒயிட் கலரில் தெரியும். ஆனால் நம்ம வந்து ஒயிட் கலர் சில்க் த்ரெட்டை கொடுத்தோம் அப்படின்னா அதோட எஃபெக்ட் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அந்த ஒயிட் கலர் கண்ணு வந்து நேரடியாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும். அதுக்காக தான் வந்து அந்த ஒயிட் கலர் போர்ஷன்லலாம் வந்து ஒயிட் கலர் சில்க் த்ரெட்டை கொடுத்து ஃபில் பண்ணுறேன். இதுவும் அதே நார்மல் நீடில் தான். நீங்கள் செயின் ஸ்டிச் கொடுத்து ஒயிட் கலரில் செயின் ஸ்டிச் கொடுத்தாலும் கொடுக்கலாம், ஆனால் அதுவும் வந்து கிளாத்து வந்து டேமேஜ் பண்ணும், அது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நார்மல் நீடில் யூஸ் பண்ணுறோம். நார்மல் நீடில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதில் ஹோல்ஸ் எதுவுமே தெரியாது, நம்ம கரெக்டாக வந்து அதை ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்காக அவ்வளோதான், இந்த சைடு ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த கார்னர்லேயும் அதே மாதிரி அந்த ஒயிட் கலர் போர்ஷனை வந்து ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். ஃபில் பண்ணிவிட்டு பார்ப்போம். நீங்கள் நார்மல் நிடலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நிறையா வந்து த்ரெட்டை எடுத்துக்காதீங்க. அடிக்கடி நூல் கோக்கணும் அப்படின்னு அழுப்புப்பட்டுட்டு நிறையா த்ரெட்டை எடுத்துக்காமல் கொஞ்சமாக த்ரெட்டை எடுத்துக்கிட்டு ஒர்க் பண்ணிங்கன்னா தான் சிக்கு அதிகம் விழுவாது. அதே மாதிரி சிக்கு விழுந்துருச்சு அப்படின்னா பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள், அந்த சிக்கை பொறுமையாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுங்கள். அவ்வளோதான், இப்போ வந்து இதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த ஃப்ளாஷ் இருக்கும்ல அதை ஃபில் பண்ண போகிறோம். அந்த ஃப்ளாஷ்க்கு அந்த ஹோல் விட்டுருக்கோமா, அந்த ஹோல்லேருந்து நீடில் எடுத்துட்டு ஃப்ரெஞ்சு நாட்டை தான் போட போகிறோம். ஃப்ரெஞ்சு நாட்டில் வந்து ஒரு டைம் நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா போதும், ஏன்னா வந்து 2-3 times நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா அது தனியாக தூக்கிக்கிட்டு தனியாக தெரியும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு டைம் போட்டிங்கன்னா ரொம்ப சின்ன நாட்டாக இதில் வந்து மொத்தமாகவே 4 strands தான் இருக்குது. அப்போ ஒரு டைம் ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஃப்ரெஞ்சு நாட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது உள்ளேயே தெரிஞ்சிடும், இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ நான் 3 times வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரெஞ்சு நாட் போட்டிருக்கேன். 3 ஃப்ரெஞ்சு நாட் போட்டிருக்கேன்.
அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்ம ஐஸ் வந்து பார்க்குற மாதிரியான ஒரு லுக்கு வந்து நம்ம ஐஸ்க்கு கிடைக்கும். இப்போ இந்த ஐஸ்க்கு நான் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும், அதே சேம் மெத்தட் தான் வந்து இந்த ஐஸும் பண்ண போகிறேன். ஐஸ் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த கருவெளியையும் ரிமைனிங் உள்ள அந்த போர்ஷனையும் நார்மல் நீடலில் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரெண்டு ஐஸையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபைனல் லுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஐஸ் இப்போ தான் வந்து அந்த ஒயிட் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா தான் வந்து நம்ம அந்த ஃபோட்டோவோட லுக்கு வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குதுன்னு நமக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு லிப்ஸ் ஃபில் பண்ண போகிறோம். லிப்ஸுக்கு ரெட் கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், டபுள் பில் பிராண்ட் தான். இப்போது லிப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி லிப்ஸு கொஞ்சம் எம்போசிங்காக தெரியறதுக்கு அந்த லிப்ஸில் அந்த மேல் உதட்டில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ரெண்டு மூணு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்க போகிறோம். உடனே எம்போஸ்டு ரோப்பு வச்சுட்டோம்னா இன்னும் நல்லா எம்போசிங்காக தெரியுமே அப்படின்னு நினைக்காதீங்க, அது வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம நார்மலாக செயின் ஸ்டிச்சை ஒரு 2 or 3 times கொடுத்தோம் அப்படின்னாலே லிப்ஸை வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி நமக்கு அழகாக தெரியும். அதுக்காக வந்து ஒரு மேலேயும் மேல் உதட்டிலையும் அதே மாதிரி ஒரு 3 lines செயின் ஸ்டிச்சும் கீழ் உதட்டிலையும் வந்து 3 lines செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து லிப்ஸை ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரெண்டுலேயும் வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ லிப்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு மேல் உதட்டை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழ் உதட்டை ஃபில் பண்ணுவோம். ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அதனால் லிப்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறேன். இது இல்லாமல் வந்து நீங்கள் அந்த நான் உள்ளே எம்போசிங்காக தெரிய செயின் ஸ்டிச் கொடுக்குற இல்லையா அது கொடுக்காமல் நீங்கள் லிப்ஸை வந்து நார்மல் செயின் ஸ்டிச்லேயே ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைனா பட்டன் ஹோல் ஸ்டிச்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து நான் அந்த சைடு மேலேயும் வந்து ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டுருவேன், கீழே உதட்டுக்கும் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நடுவில் வந்து நம்ம அந்த இடம் வந்து நான் கரெக்டாக தெரியும், அந்த லிப்ஸ் மூடி இருக்கிற மாதிரி ஒரு கேப் நமக்கு தெரியும், அந்த இடத்துல நம்ம செயின் ஸ்டிச்சை ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா உதட்டுக்கு வந்து ஒரு கரெக்டாக நம்ம நேச்சுரலாக உதட்டு எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு லுக்கு தரும் நமக்கு. அதனால தான் வந்து நான் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து லிப்ஸு ஃபுல்லாகவும் வந்து நம்ம இதே ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். உதடோட ரெண்டு ஓரத்துலேயும் அந்த மூடி இருக்கும்போது ஒரு அந்த ஓரம் ஷார்ப்பாக தெரியும் இல்லையா, அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்போ எதுவும் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த உதட்டில் அந்த கோட் நான் விட்டுருக்கேன் பாருங்கள் ஸ்டார்டிங்கில், அந்த மாதிரி ரெண்டு சைடு வந்து அதை விட்டுருங்க, அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி கொடுத்தோம்னா தான் அந்த உதட்டோட ஷார்ப்னஸ் வந்து நமக்கு தெரியும். அந்த ரெண்டு உதட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது ஒரு ஸ்மைல் மாதிரி அந்த ஒரு கோடு இருக்குல்ல, அது வந்து நமக்கு அப்போ தான் தெரியும். நம்ம அதனால் வந்து இப்போ அதை எதுவும் பண்ணாமல் அதுக்கு பக்கத்துலேருந்து வந்து நம்ம ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சை வந்து கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ போட்டுட்ருக்கும் போதே பாருங்கள், நடுவில் வந்து அந்த வாய் மூடி இருக்கிற அந்த இடம் தெரியுது இல்லை, அதில் வந்து ஒயிட் கலர் கேப் தெரியுது இல்லையா, அதை வந்து நம்ம செயின் ஸ்டிச் வச்சு கொடுத்துக்கிட்டு ஃபில் பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரிஜினல் நம்ம லிப்ஸ் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த கேப்ஸை வந்து நான் நார்மல் செயின் ஸ்டிச் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். ரெண்டு ரோ வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறேன், திரும்பி ரொட்டேட் பண்ணிவிட்டு அகைன் அது மேலேயே வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்குறோம். செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த கார்னரில் இப்போ வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த இடத்த டேன் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா அந்த ஓரத்துலலாம் வந்து கேப் கேப்பாக தெரிகிற மாதிரி இந்த ஹோல் ஹோல்ஸாக தெரியும் இல்லையா, அதை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது நம்ம லிப்ஸோட ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக தெரியும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஓரத்தில் அந்த கோடு விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ரெண்டு செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அந்த ஷார்ப்னஸ் நம்ம கொண்டுட்டு வந்துட்டு டர்ன் பண்ணி அகைன் செயின் ஸ்டிச் கண்டினியூ பண்ணிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு இடத்துல ஷார்ப்னஸ் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல வந்து எண்ணாட்டை போட்டு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த எண்ணாட்டை வந்து அந்த இடத்துல ஒரு ஷார்ப்னஸை வந்து நமக்கு கொடுக்கும்.
அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிட்டோம். நம்ம ஃபைனல் லுக் பார்க்கலாம். இதான் நமக்கு கிடச்சிருக்க ஃபைனல் லுக்கு. நான் சொல்லி கொடுத்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எல்லாம், இந்த வீடியோ பார்த்தனும் உங்களுக்கு என்ன தோணுதோ உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.